மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தில் 1783 ஏக்கர் நிலப்பரப்பிலே சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்காக முன்மொழிவு அனுப்பப்பட்டது. அதிலே 1233 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலமானது. மீதம் இருக்கக்கூடிய 550 ஏக்கர் தனிநபர் பட்டா நிலம். அதிலே இடையிலே கலந்து கலந்து வந்த காலத்தினால் நிலம் கையகப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 1000 ஏக்கர் பரப்பளவு இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அது தயார் நிலையில் உள்ள நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிப்காட் தொழிற்பூங்கா தொடங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அது விரைவில் நடைபெறுமா என்பதை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அவர் குறிப்பிடுவதை போல ஏற்கனவே இங்கே அவர் 1700 ஏக்கர் பரப்பிலே சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான கருத்துரு அரசிற்கு வந்து ஓரளவிற்கு இப்போது நிலம் எடுக்கக்கூடிய பணிகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. மிக விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர்கள் மனம் மகிழத்தக்க அளவிலே அந்த இடத்திலே முழுமையாக சிப்காட் தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு விரைவிலேயே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவனாசி நம்பியூருக்கு இடையில் தத்தனூர் என்ற கிராமத்தில் 850 ஏக்கர் நிலங்கள் சிப்காட் மூலமாக அன்று தேர்வு செய்யப்பட்டு அது நிறுத்தப்பட்டன. மக்கள் போராட்டம் நடத்திய காரணத்தின் அடிப்படையில் அங்கே 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. சிறிய விவசாயிகள் எல்லோருமே ஏறத்தாழ 4000 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. இப்போது அதற்கு புதிதாக சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு வழங்கி 1400 ஏக்கர் எடுப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தி முந்தைய ஆட்சி காலத்தில் அதை நிறுத்துவதற்காக ஆணைகள் பிறப்பிக்கிற போது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையில் அது நிறுத்தப்படவில்லை. இப்போது அங்கே மக்கள் அந்த சிறிய நிலங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அங்கே சிப்காட் வரக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அரசு பரிசீலித்து அதை நிறுத்தப்படுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். சிப்காட் வேணும்னு கேள்வி, நீங்க வேண்டாம்னு கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்லுங்க அமைச்சர். அதான் நாணயத்தினுடைய இருபக்கம் மாதிரி ஒரு புறம் இருக்கக்கூடியவர்கள் சிப்காட் தொழிற்சாலை வேண்டும் என்று இருக்கிறார்கள், இன்னொரு புறம் இருக்கிறவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக தெளிவான ஒரு கருத்தை, ஒரு அறிவுரை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். விவசாயிகளுடைய நலனை பாதிக்காத ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் நிச்சயமாக செயல்படுத்தாது என்கின்ற உறுதிமொழியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்துகின்ற போது குடும்பமான அளவுக்கு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பிரைவேட் நெகோசியேஷனாக நடத்துகிறோம். காம்பன்சேஷன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் இருப்பதை விட நாம் அதிகமாக கொடுத்து அந்த காம்பன்சேஷன் கொடுத்து எடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். எனவே நாம் கூடுமான அளவிற்கு இந்த விவசாய நிலங்களை எடுக்கின்ற போது நிலம் தேவையாக இருக்கக்கூடிய காரணத்தால் தொழில் வளர்ச்சிக்கு நிலம் தேவையாக இருக்கிறது. எனவே புறம்போக்கு நிலங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் போது இந்த பிரச்சனை வருகிறது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல அவனாசியில் அந்த பிரச்சனை வந்தது. என்னென்று கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய அளவில் நிலம் வைத்திருக்கவில்லை, 1 ஏக்கர் 2 ஏக்கராக இருக்கக்கூடியது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பிரச்சனையை சொல்கிற போது அதை நம்முடைய முன்னாள் பேரவைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தனபால் அவர்கள் கூட அன்றைக்கு அதை அந்த குறித்து ஏற்கனவே இந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ கருத்திலே கொண்டு இப்போது அந்த நில எடுப்பு பணிகளை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். வருங்காலங்களிலே அவர்கள் பேசி முதலமைச்சருடைய அறிவுரையை ஏற்று அது சுமூகமான வகையிலே அதை தீர்த்து அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும்.